हाई फ्रेंड्स वेलकम टू अकाडमी अनेवरुक्कुम इनिय माले वणक्कम। सो नम्ब इन्निक्की लाइव टेस्ट वंदु इन्निलिरुंदु स्टार्ट पण्ण पोरोम। सो आलरेडी पाथीना नम्ब हिस्ट्री लाइव टेस्ट पोयिट्टिरुक्कोम। सो अदुक्कु इदुक्कुम सम्बन्धमे किडैयादु। அது வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த டாபிக் நான் முடித்த உடனே அடுத்த நாள் வந்து டெஸ்ட் வச்சுருந்தேன் சரிங்களா? இப்போ நம்ம விஜயநகர் பேரஸ் வந்து டீச் பண்ணி போட்டிருக்கோம், அது பார்க்காத ஒரு ரிப்பீட் போய் பார்த்துக்குங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பாமணி பேரஸ் இருக்குது சரிங்களா? அந்த பாமணி பேரஸை முடிச்சுட்டு அந்த புக்பேக் கொஸ்டின், அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்புறம் அந்த பாக்ஸ் கட்டத்தையும் நான் போட்டுடுவேன். இன்னும் ஒரு மூணு வீடியோ போட வேண்டியது இருக்குது, அதை போட்டுடுவேன். நான் விஜயநகர் பேரஸையும் பாமணி பேரஸும் நம்ம ரெண்டு லைவ் டெஸ்ட்டை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா? ஸோ அது வந்து தனியாக நடக்கும், அதுக்கு எதுவும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக நடக்கும் சரிங்களா? அதே மாதிரி இப்போ வந்து ஸ்பாட் டெஸ்ட்டாக தான் வைக்கலாம்னு நினச்சேன். ஆனால் ஒரு சில வந்து என்ன சொன்னீங்கன்னா சார் வந்து முன்னாடியே வந்து டாபிக் சொல்லிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சார், கொஞ்சம் வந்து படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால் என்ன சொல்லணும்னா ஒவ்வொரு வீடியோட முடிவிலையும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு என்ன டெஸ்ட்ன்றது நான் சொல்லிடுறேன் சரிங்களா? அதேமாதிரி கீழே கமெண்ட்லேயும் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே வந்து அடுத்த நாள் என்ன டெஸ்ட் வரும் அப்படின்றது நான் வந்து கிளியராக சொல்லிடுறேன். ஸோ பார்க்குறவங்க ரெகுலராக வந்து கண்டினியூ பண்ணிக்கங்க. ஒன்று கமெண்ட் செக்ஷனில் இருக்கும், அப்படின்னா வந்து வீடியோக்கு நடுவில் நான் வந்து ரெண்டு மூணு முறை சொல்கிறேன் சரி என்ன டாபிக் எடுக்க போகிறோன்றதையும், அது நாளைக்கு என்ன டெஸ்ட்ன்றதையும் நான் வந்து முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ பதட்டப்பட தேவையில்லை. ஸோ டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 கேள்வி வந்து நான் வந்து கேட்பேன் சரிங்களா? எவ்வளோ 30-40 கேள்வி பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்லேருந்து மட்டுமே இருக்கும் சரிங்களா? இது அந்த என்ன டாபிக் சொன்னால் அதுலேயுமே 30-40 கேள்வி வந்து அந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி மட்டுமே கேட்பேன் சரிங்களா? டெய்லி வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் டெஸ்ட் இருக்கும். டெய்லி வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் நீங்கள் இதை படித்தீங்கன்னா உங்களுக்கே கண்டிக்கே தெரியாமல் வந்து நீங்கள் ஓரளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிடலாம் சரிங்களா? ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். சரி ஓகே, நம்ம இன்றைக்கி டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடும் சரிங்களா? ஸோ வரவங்க அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டோம் இன்றைய முதல் கேள்வி. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு மார்க்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ரெகுலராக அதை போட்டிங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிடும். அதே மாதிரி டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நோட்டு பெண் எடுத்து வச்சுங்க சரிங்களா? இதுக்குன்னே டெஸ்ட் நோட்டுனே ஒன்று போட்டு நோட்டு பெண் எடுத்து, ஏன் சொல்கிறேன்னா இப்போ நான் அந்த டாபிக் எடுக்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு சில பாயிண்ட் சொல்லுவேன் இல்லைனா இதில் வேறு கேள்விகள் பார்த்தீங்கன்னா ஒரு சில கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட்ஸ் இல்லாத கேள்விலாம் இருக்கும் சரிங்களா? அதாவது நீங்கள் ஏது நோட்ஸ் இல்லாமல் இருக்கலாம், இல்லை புக்கில் இல்லாத கூட நான் எக்ஸ்ட்ரா கொடுப்பேன் சரிங்களா? ப்ரீவியஸ் கொஸ்டின் கூட நான் கன்வெர்ட் பண்ணி கொடுப்பேன் சரிங்களா? அப்படின்னும்போது நீங்கள் வந்து அந்த லைவ் டெஸ்ட் எழுதும்போது உங்களுக்கே தெரியும் இது வந்து கேள்விப்பட்ட கேள்வி அப்படின்ற மாதிரி, அதை கேள்விலாம் எழுதாதீங்க. நீங்கள் கேள்விப்படாத வினாக்கள் எதனால் இதில் இடம்பெற்றுச்சுன்னா அதை மட்டும் ஒரு இன்ஸ் எழுதி வச்சுங்க சரிங்களா? ஏன்னா நம்ம லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு அப்புறம் எழுதலாம்னு சொல்லிட்டிங்கன்னா அதெல்லாம் நடக்காத காரியம், அது உங்களால் முடியாது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தனியில் எழுதி வச்சுக்கிறது தான், நேற்றி படிப்பீங்க அப்புறம் மறந்துடுவீங்க. அதனால் ஒரு நோட்டு பென் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு தெரியாது கிடையாதா அதுக்கு கொஸ்டின் ஆன்சர் எப்படி நான் கொண்டு நேரம் ஒரு டிஸ்பிளே பண்ணுவேன், ஒரு நிமிஷமாக தான் டிஸ்பிளே பண்ணுவேன். அந்த கொஸ்டின் தெரிஞ்சுன்னா அது பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும். தெரியாத கொஸ்டின் அப்போ எழுத ஆரம்பிச்சிருங்க சரிங்களா? இதை வந்து ஃபாலோ பண்ணிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் அடுத்த நாள் டெஸ்ட் எழுதும்போது பார்த்தீங்கன்னா என்ன மீனிங் வரும்னா இப்போ ஒரு 30 கேள்வி கேட்கறனால வந்து ஒரு 5 கேள்வி தரேன்னா அப்போ நாளைக்கு படிக்கும்போது அந்த 5 கேள்வி சேர்த்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு கேள்வியாக மாறிடும் சரிங்களா? ஸோ அதான் வந்து அந்த டெஸ்ட்டுக்கு உண்டான முக்கியத்துவம், அந்த டெஸ்ட்டோட வேல்யூ எப்படி அதில் தான் இருக்குது சரிங்களா? நீங்கள் தெரியாத கேள்வி எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க அதான் வந்து முக்கியமான விஷயம் சரிங்களா? நம்ம இந்த டெஸ்ட்டில் வந்து எவ்வளோ கேள்வி தெரியுன்றது முக்கியமே கிடையாது, தெரியாத கேள்வி நம்ம இதுக்கப்புறம் எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் இதான் முக்கியம். இந்த டெஸ்ட்டு முடிஞ்ச உடனே அழகிற 30 கேள்வி நம்ம தெரிஞ்சால் போதும் சரி, டெஸ்ட் நடத்த முன்னாடி 30 மேடம்னு அவசியம் கிடையாது சரிங்களா? ஆனால் டெஸ்ட்டு முடிஞ்ச உடனே 30 நம்ம தெரியலாம் தான் நம்ம தான் பெரிய முட்டாள் சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் அதை தான் நான் சொல்லுவேன் சரிங்களா? டெஸ்ட்டுக்கு நம்ம 30-0 எடுத்தால் பிரச்சனை, நம்ம இன்றைக்கி புதுசாக 30 கேள்வி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு மனநிம்மதியோடு போகலாம் சரிங்களா? அதனால் எல்லாத்தையும் பாசிட்டிவாக யோசிங்க, கண்டிப்பாக எல்லாத்தையும் நல்லா தான் இருக்கும் சரிங்களா? ஓகே, முதல் கேள்வி, இந்திய அரசமைப்பு தினமானது ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளன்று கொண்டாடப்படுகிறது சரிங்களா? ஸோ அரசியலமைப்பு தினம் பொதுவாகவே எந்த ஆண்டு ஒவ்வொரு ஆண்டுமே கொண்டாடுறாங்க, அது எந்த தினத்தில் கொண்டாடுறாங்க? ஜனவரி 26, நவம்பர் 26, டிசம்பர் 26, மார்ச் 26. சூப்பர், ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, நவம்பர் 26. ஸோ நவம்பர் 26 தான் அது அரசியலமைப்பு தினமாக கொண்டாடுறாங்க. ஸோ ஒரு சில பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ போட்டிருந்தீங்க. ஸோ இது என்ன எல்லோரும் வந்து என்ன பேஸ் பண்ணி போட்டிருப்பீங்கன்னா குடியரசு தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 26. ஸோ அதை பேஸ் பண்ணி போட்டிருப்பீங்க. ஆனால் இங்கே அதை பேஸ் பண்ணி சொல்ல மாட்டாங்க, அரசியலமைப்பு நிர்ணய சபையில் வந்து அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் பார்த்தீங்கன்னா நவம்பர் 26, அதை தான் என்ன பண்ணுறாங்க அரசியலமைப்பு தினமாக கொண்டாடுறாங்க. ஓகேவா, அடுத்த கேள்வி, அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இடம்பெற்ற மொத்த நிலைக்குழுக்களின் எண்ணிக்கை. ஸோ அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இடம்பெற்ற மொத்த நிலைக்குழுக்களின் எண்ணிக்கை, மொத்த அலையத்து நிலைக்குழுக்கள் இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. 11, 12, 13, 14. ஸோ இதில் பார்த்தோன்னா ஒவ்வொரு குழு இருக்கும், நார்சாட்சி குழு, அரசியலமைப்பு தொடர்பான குழு, வரைவு குழு சரிங்களா, அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான குழுக்கள் இருக்குது, அதில் மொத்த எத்தனை குழுக்கள்? சூப்பர், இது ஆன்சர் பார்த்தோன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, 13 நிலைக்குழுக்கள் இருந்துச்சுன்னு
சரிங்களா? மொத்தம் எத்தனை வகையான நிலைக்குழுக்கள்? 13 வகையான நிலைக்குழுக்கள் தான் அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இடம்பெற்றுச்சு. அடுத்த கேள்வி, அரசியலமைப்பு நிர்ணய சபையில் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள். ஸோ அரசியலமைப்பு கூட்டத்தோட நிர்ணய சபையோட முதல் கூட்டம் வந்து நடைபெற்றுச்சு, அது எந்த நாள் நடைபெற்றுச்சு சொல்லுங்க பார்க்கலாம். டிசம்பர் 7 டிசம்பர் 13 டிசம்பர் 9 டிசம்பர் 11 இது எந்த வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு நிர்ணய சபையோட முதல் கூட்டம் நடைபெற்றுச்சு. இது ரொம்ப முக்கியமான கேள்வி, நிறைய வாட்டி அடிக்கடி தீம்பிசை கேட்டிருக்காங்க சரிங்களா? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, டிசம்பர் 9 தான் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு நிர்ணய சபையோட முதல் கூட்டம் நடைபெற்றுச்சு ஓகேங்களா. டிசம்பர் 9 1946 இதில் தான் வந்து முதல் கூட்டம், அப்போ தான் ஃபஸ்ட்டு நடத்துவாங்க அரசியலமைப்பு நிர்ணய சபையோட கூட்டம் சரிங்களா. அப்போ இரண்டாவது கூட்டம் எப்போ நடத்திருப்பாங்க? அதுவும் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க, இரண்டாவது கூட்டம் நடைபெற்ற நாள் சொல்லுங்க பார்க்கலாம். அரசியலமைப்பு நிர்ணய சபையோட இரண்டாவது கூட்டம் நடைபெற்ற நாள், சூப்பர். இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டீலே கொடுத்துருக்கோம் பாருங்கள், டிசம்பர் 11. ஸோ அதுக்கு அடுத்த நாள் ஒன்று விட்டு ஒரு நாள் இரண்டாவது கூட்டத்தை நடத்தியிருக்காங்க ஓகேவா. அடுத்த கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இத்தாலி பாணியில் எழுதியவர். ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து இத்தாலி பாணியில் ஒருத்தர் எழுதியிருக்காரு, அவர் யார் சொல்லுங்க பார்க்கலாம். இது வந்து புதுப்புக்கில் ஒரு பாக்ஸ் கட்டியிருக்காங்க, இது ரொம்ப முக்கியமான கேள்வி சரிங்களா. ஆப்ஷன் ஏ பிகாரி நரேன் ரைஜடாவா, ஆப்ஷன் பி லஹரி நரேன் வைடாவா, ஆப்ஷன் சி லஹாரி நரேன் ரிஜிடாவா, ஆப்ஷன் டி மேற்கண்ட எவரும் இல்லையா. இதில் எது வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இத்தாலி பாணியில் எழுதியவர் யார்? கொஞ்சம் பார்த்து தெளிவாக பண்ணுங்க. சூப்பர். இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிகாரி நரேன் ரைஜடா, இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இத்தாலி பாணியில் எழுதியிருக்கார் சரிங்களா. அதனுடைய அந்த ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலி ஸ்டைலில் இருக்கும் ஓகேவா, அதாவது குண மீனி. அடுத்த கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரை எந்த சொற்களுடன் தொடங்குகிறது? ஸோ இது ரொம்ப முக்கியமான கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை பிரியாம்பல் சொல்லும் பார்த்தீங்கன்னா அந்த முகவுரை வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வாசகத்தோடு தொடங்கும் கேட்குறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். இந்திய குடிமலாகிய நாம் அப்படின்னு தொடங்குதா, இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு தொடங்குதா, இந்திய மனிதர்களாகிய நாம் அப்படின்னு தொடங்குதா, இல்லை குடிமக்களாகிய நாம் அப்படின்னு தொடங்குதா, இதில் எதை எந்த பேஸ் பண்ணி வந்து அந்த முகவரி வந்து ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டார்டிங் லெட்டர் வந்து என்ன கேட்குறாங்க முகவரியோட நல்லாவே சொல்லுங்கள். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுங்க, இதில் வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்காக இப்போ இருக்குது, ஏன்னா ஆப்ஷனில் நான் அதுமாரி வச்சுருக்கேன். நினச்ச மாதிரி ஒரு சில வந்து தப்பான ஆன்சரை வந்து போட்டுட்டு இருக்கீங்க ஓகேவா, யோசித்து போடுங்க. இது வந்து புதுப்புக்கில் கொடுத்துருக்காங்க, சின்னதாக ஒரு லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க, இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்கல, இருந்தாலும் இந்த கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சூப்பர். இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி இந்திய மக்களாகிய நாம். ஸோ இந்திய குடிமக்கள் ஆகிய கிடையாது சரிங்களா, அப்போ அதுபடி போட்டிருக்கீங்க. இந்திய குடிமக்கள் நம்ம சொன்னாலும் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு வார்த்தை கொடுத்துருக்காங்க தவிர இந்திய குடிமக்கள் ஆகிய நாம் அந்த குடின்ற வார்த்தை இதில் வரலை. நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்திய மக்களாகிய நாம் அப்படின்ற வாசகம் தான் இடம்பெற்றிருக்கு. இந்த கேள்வி கேட்கும்போது நல்லா கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க, இந்திய குடிமக்கள் கிடையாது இந்திய மக்கள் அவங்க வச்சுங்களா. அடுத்த கேள்வி, முகவரை எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் படி திருத்தப்பட்டது? ஸோ முகவரை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரே ஒரு முறை தான் திருத்திருக்காங்க சரிங்களா, அது எல்லாருக்குமே தெரியும். அது என்ன திருத்தம், என்ன சட்டத்திருத்தம் சொல்லுங்க பார்க்கலாம். சட்டத்திருத்தம் 44 சட்டத்திருத்தம் 42 சட்டத்திருத்தம் 40 சட்டத்திருத்தம் 46 எந்த ஆண்டு முகவரைனா பிரயாம்பல் வந்து திருத்தப்பட்டுள்ளது? ஒரே ஒரு முறை தான் திருத்தி, அது என்ன சட்டத்திருத்தம் சொல்லுங்க பார்க்கலாம். சட்டத்திருத்தம் 44 சட்டத்திருத்தம் 42 சூப்பர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி 42 சட்டத்திருத்தின்படி தான் என்ன பண்ணாங்க, முகவரை திருத்தினாங்க சரி. எந்த ஆண்டு சொல்லுங்க பார்க்கலாம், எந்த ஆண்டு முகவரை திருத்தம் செய்யப்பட்டது, எந்த ஆண்டு முகவரை திருத்தம் செய்யப்பட்டது சூப்பர். ஆன்சர் பார்த்தோன்னா 1976 ஆண்டு தான் என்ன பண்ணாங்க, முகவரியில் திருத்தம். இது வந்து இது மாதிரி தான் கேட்பாங்க, ஒன்று வந்து சட்டத்திருத்தம் கேட்பாங்க அப்படின்னா ஆண்டுகள் கேட்பாங்க, இதில் வந்து இந்த இரண்டு கேள்வி தான் கேட்க வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா. அடுத்த கேள்வி, முகவுரையை பரிந்துரை செய்த குழுவுக்கு தலைமை தாங்கியவர் யார்? முகவுரையை பரிந்துரை செய்த குழுவிற்கு தலைமை தாங்கியவர் யாருன்னு கேட்டாங்க, மோதிலால் நேருவா, ஜவஹர்லால் நேருவா, ராஜேந்திர பிரசாத், அம்பேத்கரா, இதில் யார் வந்து முகவுரையோட அந்த இப்போ ஏன்னா ஒவ்வொன்று இப்போ வரைய குழுவுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தலைமை தாங்கியிருப்பார், அதே மாதிரி இதுக்கு யார் இப்படி கேட்குறாங்க, ஒவ்வொரு குழுக்கு வந்து ஒருத்தர் தலைமையாக கொண்டு அந்த குழு இயங்குச்சு, அதில் முகவரை வந்து யார் வந்து யார் தலைமையான குழு வந்து பரிந்துரை செய்தாங்கன்னு கேட்குறாங்க
சூப்பர். இது பார்த்தா ஆன்சர் வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு. பாதி பேர் இந்த மோதிலால் நேருன்ற ஒரு ஆப்ஷன் வந்து போட்டிருக்கீங்க. நேரு நேருனாலே ரெண்டு வகை நேரு இருக்காங்க, மோதிலால் நேரு ஜவஹர்லால் நேரு, சரிங்களா. ஜவஹர்லால் நேருவோட அப்பா தான் மோதிலால் நேரு, ஓகேங்களா. நான் வச்சுங்க மோதிலால் நேருக்கும் ஜவஹர்லால் நேருக்கும் வித்தியாசம் இருக்கும், ரெண்டு இடத்துல அந்த நேருக்களோட குழப்பம் வரும், சரிங்களா. என்னன்னா நேரு திட்டம்னு ஒரு திட்டம் கொண்டு இருப்பாங்க, சரிங்களா. நேரு பயணம் 1928 நினைக்கிறேன். அந்த நேரு திட்டத்தை பார்த்தீங்கன்னா யார் கொண்டு வந்தனா மோதிலால் நேரு கொண்டு வந்தது, சரிங்களா. இதை வந்து பாதி பேர் வந்து ஜவஹர்லால் நேருன்னு ஞாபகம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இந்த முகவரை வந்து மோதிலால் நேரு கிடையாது, ஜவஹர்லால் நேரு ஞாபகம் வச்சுருக்கோம், ஓகேவா. இந்த நேரில் இந்த ரெண்டு கேள்விக்கு குழப்பறது வாய்ப்பு இருக்குது. அடுத்த கேள்வி, சிட்டிசன் என்ற சொல் சிவிஸ் என்ற எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது? ஸோ சிட்டிசன்ற ஒரு வார்த்தைனானது நம்ம என்ன சொல்லுவாங்க, இந்திய குடிமகன் சொல்லணும் பார்த்தீங்களா, அஜித் நடித்த படம், சரிங்களா, தலை நடித்த படம் தான் பார்த்தீங்கன்னா சிட்டிசன். சிட்டிசன் என்ற சொல் சிவிஸ் என்ற எந்த மொழி, அது எந்த மொழி சொல்லிருந்து வந்தது, அதனுடைய பொருள் என்ன, ரெண்டுமே நான் சேர்த்து கேட்டிருக்கேன், சரிங்களா. பொருளும் சொல்லுங்கள், அதனுடைய மொழியும் சொல்லுங்கள். லத்தீன் மற்றும் நகர அரசியல் வசிப்போரா, லத்தீன் மற்றும் இந்திய அரசியல் வசிப்போரா, லத்தீன் மற்றும் நகர அரசியல் வசிப்போரா, லத்தீன் மற்றும் இந்திய அரசியல் வசிப்போரா, ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்குது இந்த கேள்வி. ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தா அதிகமான கேட்கலான்ற ஒரு வாய்ப்பு இருக்குது, அதாவது எந்தெந்த மாதிரிலாம் உங்களை ஏமாற்றலான்ற ஒரு விஷயத்தை தான் நீங்கள் எல்லா விதமான ஏமாற்றமோ இங்கேயே பெற்றுருவீங்க, சரிங்களா. உங்களை எந்தெல்லாம் ஏமாற்றலாம் டீம் பேசி அப்படின்ற மாதிரி தான் நான் க்வெஸ்சன் எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் ஏமாறமாக இருந்தாலே போதும், கண்டிப்பாக நீங்கள் அதில் ஏமாற மாட்டீங்க. சப்போஸ் அதில் ஏமாந்தாலும் சுதாரிச்சிருப்பீங்க, சரிங்களா. அது எக்ஸாம் வரும்போது ஈஸியாக போட்டுருவீங்க, ஓகேவா. இது என்ன ஆன்சர் வரும், சூப்பர். இது ஆன்சர் பார்த்தா ஆன்சர் ஆப்ஷன் சி, லத்தீன் மற்றும் நகர அரசில் வசிப்பவர். ஸோ என்ன மீனிங்னா ஒன்றும் இல்லை, இது என்ன மொழி சொல், சிட்டிசன்றது சிவிஸ் என்ற லத்தீன் மொழி சொல். இதுக்கு என்ன மீனிங்னா நகர அரசில் வசிப்பவர், அரசியல் இல்லை. பாதி பேர் வந்து ஆப்ஷன் ஏ கிளிக் பண்ணியிருக்கீங்க, நகர அரசுன்றது தெரிஞ்சிடும், அது அரசியலா அரசான்றது தெரியல பாதி பேருக்கு. என்னென்னா அரசியல் கிடையாது அரசு, ஸோ நகர அரசு தான் உண்மையான மீனிங், நகர அரசில் வசிப்பவர், ஓகேவா. இந்த மாதிரி தான் ட்விஸ்டாக இருக்கும். அடுத்த கேள்வி, இது அதை விட ட்விஸ்டான க்வெஸ்சன், இது யார் கரெக்டாக போகிறேன்னு பார்க்கலாம், கொஞ்சம் இது இதாக தான் இருக்கும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தவுடன் அதில் இருந்த மொத்த விதிகள் பகுதிகள் அட்டவணைகள் எத்தனை? நல்லா கேட்டீங்க, நான் க்வெஸ்சன் இன்னும் படிச்சுங்க, நான் டைம் தரேன். இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தவுடன் அதில் இருந்த மொத்த விதிகள் பகுதிகள் அட்டவணைகள் எத்தனை, அதை சொல்லுங்கள் பார்க்கலாம். நினச்சா மாதிரி தப்பு பண்ணுறேங்க, நினச்சேன் இது இதை தான். அதாவது நம்மளுடைய படிக்கிற மெத்தட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வந்து இப்போ ஆர்வ கோளாறு மிகுமையாக வந்து ஒரு சில கொஸ்டின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்ச கொஸ்டின் வந்துச்சுன்னு வச்சுங்க நம்ம அதிகமாக சந்தோஷப்படும். ஸோ அதிகமாக சந்தோஷப்படும்னா பண்ணுவோம், நம்ம அதிகமாக தப்பு பண்ணுவோம். ஒரு மனுஷன் வந்து தப்பு பண்ணுறதுக்கு ரெண்டு விதமான இடத்துல தப்பு பண்ணுவோம், ஒன்று அதிகமாக துக்கத்தில் இருக்கும்போது தப்பு பண்ணுவாங்க, அதுமாரி அதிகமாக சந்தோஷமாக இருக்கும்போது தப்பு பண்ணுவாங்க. இந்த இடத்துல நீங்கள் பண்ண தப்பு என்னென்னா அதிகமாக சந்தோஷத்தில், ஏன்னா இந்த கேள்வி தெரிஞ்சு கேள்வி ஆகி நம்ம தெரிஞ்ச கேள்வி வந்துச்சுன்னு சொல்லி என்ன பண்ணுவோம், அவசரத்தில் சந்தோஷத்தில் தப்பு பண்ணிடுவோம். அந்த தப்பு தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஒரு சில ஆப்ஷன் ஏன் போட்டிருக்கீங்க பாருங்கள், அது தவறு. ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். எப்படி சார் தரேன்னு சொல்கிறீங்க, ரெண்டுமே வந்து சரியான ஆன்சர் தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஒரே சின்ன வித்தியாசம் சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. நான் என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்கேன், இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தவுடன் அதிலிருந்த மொத்த விதிகள் பகுதிகள் அட்டவணைகள். ஸோ என்ன ஃபஸ்ட்டு வருது, விதிகள் ஃபஸ்ட்டு வருது, ரெண்டாவது பகுதிகள் வருது, மூணாவது அட்டவணைகள். அப்போ நான் எப்படி கேட்டிருக்கேன், எந்த ஆர்டர் கேட்டிருக்கேன், ஃபஸ்ட்டு எது கேட்டிருக்கேன், விதிகள் பகுதிகள் அட்டவணைகள். இப்போ நம்ம சாப்பிட போனால் நம்ம ஃபஸ்ட்டு சாப்பாடு அப்புறம் சாம்பார் அப்புறம் தான் பொரியல் வைக்கணும், சரிங்களா. சாம்பார் வச்சுட்டு சாப்பாடு போட முடியுமா, அந்த மாதிரி மெத்தட் தான் இது. அப்போனா வரும் ஆன்சர்லையும் ஃபஸ்ட்டு விதிகள் தான் வரணும். ஆனால் அப்போ நீங்கள் பாதி பேர் சரியான ஆன்சர் போட்டுருங்க. இங்கே வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர் முக்கியம் இல்லை, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். ஸோ ரெண்டுத்தையும் வித்தியாசம், கரெக்டை விட பெஸ்ட்ன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னும்போது இங்கே வந்து இதுவும் கரெக்ட் தான், இந்த ஆன்சர் ரைட் தான், இந்த ஆன்சர் ரைட் தான். ஆனால் அந்த வே ஆஃப் ஆன்சர் ஒன்று பார்த்தீங்களா, கரெக்டான ஆன்சர். ஸோ இதுதான் வந்து அந்த கரெக்டான ஃபஸ்ட்டு விதிகள் வருது, அப்புறம் பாகங்கள் வருது, அப்புறம் அட்டவணைகள், மூணுமே வருதுங்களா. ஸோ அப்போ இதுதான் சரியான ஆன்சர், ஓகேவா. நல்லா பார்த்துங்க, நான் கொஞ்சம் இனிமேல் தான் கிறுக்குத்தனமாக கேள்விலாம் வைப்பேன், கொஞ்சம் சுதாரித்து போடுங்க. அடுத்த கேள்வி 10, அரசியலமைப்பு நிர்ணய சபையில் முதல் கூட்டத்திற்கு தலைமை தாங்கியது. ஸோ அரசியலமைப்பு சட்டத்தோட முதல் கூட்டம் வச்சுங்கன்னா அரசியலமைப்பு நிர்ணய சபையோட முதல் கூட்டம் எப்படின்னு சொன்னேன், டிசம்பர் 9 சொல்லி நம்ம முன்னாடி பார்த்தோம். அது வந்து யார் தலைமையிட்டு நடத்துனாங்க, முதல் கூட்டத்துக்கு யார் தலைமையிட்டு நடத்துனாங்க சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பர். இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வருங்க, ஆப்ஷன் சி சச்சிதானந்த சின்காப், அவர் தான் பார்த்தீங்கன்னா முதல் கூட்டத்துக்கு தலைமை தாங்கியிருக்கான். அப்போ நான் ரெண்டாவது கூட்டம் தலைமை தாங்க யார் சொல்லுங்க பார்க்கலாம், முதல் கூட்டத்துக்கு சொல்லியாச்சு யார், சச்சிதானந்த சின்காப் சொல்லிட்டீங்க. அப்போ இரண்டாவது கூட்டத்துக்கு யார் வாங்க, ஏன்னா ரெண்டாவது கூட்டம் வந்து டிசம்பர், அது 1-1 டிசம்பர் 11 சொல்லியிருக்கும். அப்படி அதிகா தலைமை தாங்கினது சூப்பர். அதுக்கும் பார்த்தீங்கன்னா இதில் ஆன்சர் இருக்குது, ஆப்ஷன் ஏ ராஜேந்திர பிரசாத். இவர் தான் பார்த்தா இரண்டாவது கூட்டத்திற்கு தலைமை தாங்க, இவர் தான் வந்து நிரந்தர தலைவர் இவர் தான், சரிங்களா. அரசமைப்பு நிர்ணய சபையோட தலைவர் யாருங்கிறது சச்சிதானந்த சின்காப் முதல் தலைவர். அதேமாதிரி நிரந்தர தலைவர்னு கேட்டால் யார் வருவாங்க, ராஜேந்திர பிரசாத் தான் வருவார். இவர் யாரும் முன்னாள்
இந்திய ஜனாதிபதி? அடுத்த கேள்வி 16. இந்தியாவிற்கு என்ற ஒரு அரசியலமைப்பு சட்டம் தேவை என பரிந்துரை செய்து கமிட்டி. ஸோ இந்தியாவுக்கு நாங்கள் சுதந்திரம் கொடுக்க தயார், ஆனால் இந்தியாவுக்குன்னு ஒரு அரசியல் சட்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி சொன்னாங்க. ஓகேங்களா, அது எந்த கமிட்டி? இந்தியாவிற்கென்று ஒரு அரசியலமைப்பு சட்டம் தேவை என பரிந்துரை செய்த கமிட்டி. கேபினட் கமிட்டியா, சரண்சிங் கமிட்டியா, மவுண்ட் பேட்டன் கமிட்டியா, கிளிமேண்ட் அட்லி கமிட்டியா? சூப்பர், இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கேபினட் கமிட்டி. ஸோ கேபினட் கமிட்டி தான் என்ன பண்ணாங்க, இந்தியாவுக்குன்னு ஒரு அரசியல் சட்டம் இருக்கணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தா கூட நீங்கள் கரெக்டாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகே, அடுத்த கேள்வி. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டவுடன் நடைமுறைக்கு வந்தவற்றில் கீழ்கண்டவற்றில் பொருந்தாது எது? ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்ததுமே ஒரு சில விஷயங்கள் மட்டுமே என்ன பண்ணால் அமல்படுத்தினாங்க, அதில் என்னென்ன விஷயம் கேட்குறாங்க? குடியுரிமை, தேர்தல், பாராளுமன்றம் முறை, அரசாங்கம், அப்புறம் ஏ மற்றும் பி மட்டும் பொருந்தாது, அதாவது ஏவும் பியும் மட்டும் வைக்கல, பாராளுமன்றம் மட்டும் முறை அது மட்டும் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு போடுங்க, எது வந்து பொருந்தாத விஷயம். ஓரம் காத்திருக்குது. சூப்பர், இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி தான் தப்பு. ஏன்னா மூணுமே நடைமுறைக்கு வந்துச்சு, குடியுரிமை நடைமுறைக்கு வந்துச்சு, தேர்தல் நடைமுறைக்கு வந்துச்சு, அதேமாதிரி பாராளுமன்ற முறை அரசாங்கம் நடைமுறைக்கு வந்துச்சு. அப்போது அப்படின்னும்போது அப்போ ஏவும் பியும் நடைமுறைக்கு வரல நான் சொல்லியிருக்கேன், அப்படி தானே தவறு? ஓகே, இந்த மாதிரி ஆப்ஷனை பார்த்து ஆன்சர் போடுங்க. சரிங்களா, ஒரு சில கேள்விக்கலாம். அடுத்த கேள்வி, முகவரை எந்த நாட்டு அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து பெறப்பட்டது? ஸோ முகவரை எந்த நாட்டு அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து பெறப்பட்டது? ஆப்ஷன் ஏ இங்கிலாந்து, ஆப்ஷன் பி கனடா, ஆப்ஷன் சி அமெரிக்கா, ஆப்ஷன் டி அயர்லாந்து. எந்த நாட்டோட அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து முகவரை எடுத்தாங்க? ஸோ ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலேருந்து ஒவ்வொரு விஷயத்தை வந்து சுட்டுருக்கோம், சரிங்களா, கிட்டத்தட்ட பார்த்தா அதிக நாட்டிலேருந்து சுட்டுக்கிறோம். சரிங்களா, அப்படின்னும் போது இந்த முகவரை எந்த நாட்டிலும் சுட்டாங்க? சூப்பர், ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி அமெரிக்கா. ஸோ அமெரிக்க நாட்டு அரசியல் சட்டத்தில் என்ன பண்ணாங்க, முகவரியை சுட்டாங்க. அடுத்த கேள்வி, இந்திய அரசாங்கம் கிட்டத்தட்ட எத்தனை நாடுகளில் இருந்து மூலங்களை பெற்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியது? இப்போ தான் கேட்டேன், ஒன்றும் இல்லை, எத்தனை நாட்டிலேருந்து நம்ம இது வரைக்கும் நம்ம இந்திய அரசியல் சட்டத்தை உருவாக்குறது, எத்தனை நாட்டிலேருந்து சுட்டோம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இது வரைக்கும் எத்தனை நாட்டிலேருந்து அதனுடைய மூலங்களை வந்து எடுத்து நம்ம நாட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. 90 நாடுகளா, 60 நாடுகளா, 70 நாடுகளா, 80 நாடுகளா? இது எது வந்து சரியான ஆன்சர்? சூப்பர், இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி 60 நாடுகள். ஸோ கிட்டத்தட்ட 60 நாடுகள்லேருந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு உண்டான சட்டத்தை வகுத்திருக்கு, அந்தந்த நாட்டிலேருந்து ஒவ்வொரு சட்டமாக எடுத்து எடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இந்திய அரசியல் சட்டத்தை உருவாக்கியிருக்கோம். எத்தனை நாடுகள்? 60 நாடுகள், கிட்டத்தட்ட 30% நாடுகள். சரிங்களா, எடுத்து பார்த்தா மொத்தம் 200 நாடுகள் இருக்குன்னா அப்போ 200ல் எவ்வளோ, 60%, 30%. ஓகேவா, அப்போ நம்ம நாட்டோட அரசியல் சட்டம் 30 நாடுகிட்ட இருக்குது. ஓகேவா, சாரி 30% நாடுகிட்ட. ஓகே, அடுத்த கேள்வி, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இடம்பெற்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை? மொத்தம் மொத்தமாக கேட்குறேன். சரிங்களா, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் மொத்தமாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு உறுப்பினர் இருந்தாங்க, அவங்க எவ்வளோ? 399 உறுப்பினர்களா, 379 உறுப்பினர்களா, 389 உறுப்பினர்களா, 369 உறுப்பினர்களா? இதில் யார் வந்து சரியான ஆன்சர்? இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இடம்பெற்ற மொத்த உறுப்பினர்கள். ஓகேவா, எந்த விதமான பிரிவினைக்கும் முன்னாடி நான் சொல்கிறேன். சூப்பர், இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சொல்லுங்கள், ஆப்ஷன் சி 389 உறுப்பினர்கள். ஓகேங்களா, அடுத்த கேள்வி, ஜனவரி 26 எந்த ஆண்டு முதல் பூர்ண சுயராஜ்ய தினமாக கொண்டாடி வருகின்றனர்? ஸோ இது ரொம்ப முக்கியமான கேள்வி, ஏன்னா இது கான்ஸ்டியூஷன் தொடர்பான கேள்வி இல்லாமல் இருந்தாலும் இதுக்கும் கான்ஸ்டியூஷனுக்கும் மிகப்பெரிய அளவில் தொடர்பு இருக்குது. ஓகேங்களா, இதை பேஸ் பண்ணி தான் ஒரு முக்கியமான திருவிழா நம்ம கொண்டாடுறோம். சரிங்களா, ஜனவரி 26 என்னது, குடியரசு தினம். ஸோ இதுக்கு உண்டான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா குடியரசு பெரு அதாவது சுதந்திரம் பெறுவதற்கு முன்னாடி நிகழ்ந்துச்சு, அது வந்து எப்போ நிகழ்ந்துச்சுன்னு கேட்குறேன். அப்படின் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், நானே ஆன்சர் பண்ணிட்டேன். குடியரசு தினம் அதாவது சுதந்திர தினம் பெறுவதுக்கு முன்னாடி போது 1950 வராது, 1947 வராது, அப்போ 1930 அப்படின்னா 1947, இது ரெண்டுத்தில் எதனா ஒன்று தான் வரணும். ஓகேவா, என்ன ஆன்சர் வரும்? சூப்பர், இதுக்கு ஒன்று ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி 1930 அப்பத்துலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா சுயராஜ்ய தினம், பூரண சுயராஜ்ய தினமாக என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 26 வந்து கொண்டாடி வராங்க.
ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி ஒன்னா, லாகூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்சி மாநாடு வந்து 1929 நடைபெறும், சரிங்களா? இந்த மாநாட்டு யார் தலைமை தாங்கன்னா ஜவஹர்லால் நேரு தலைமை வகிப்பார். அப்படின்னும்போது அந்த மாநாட்டோட முடிவில் என்ன பண்ணுவாங்கன்னா, ராவி ஆற்றங்கரையில் வந்து மூவர்ண கொடியை ஏற்றிட்டு ஒரு தீர்மானம் கொண்டு வருவாங்க. என்ன தீர்மானம்னா, நம்ம வந்து பார்த்தோன்னா வரக்கூடிய ஜனவரி 26 வந்து பூரண சுயராஜ்ய தினமாக அறிவிக்க போகிறோம், இதுக்கப்புறம் நம்ம எப்போ விடுதலை பெறுமோ அது வரைக்கும் இந்த தினத்தை வந்து நம்ம கொண்டாடிட்டே வரணும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து அரசமைப்பு சட்டம் வந்து முன்கூட்டியே கிடைச்சாலும் நம்ம எப்போ குடியரசானம் ஜனவரி 26 வரைக்கும் வெயிட் பண்ணோம். ஓகேங்களா? இது முக்கியமான கதை, நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஓகே, அடுத்த கேள்வி. அடுத்து வாட்டி இந்த மாதிரி கரெக்டாக கொடுத்துட்றேன், அவசரத்தில் பேஜ் கன்வெர்ட் பண்ண விட்டேன். ஓகே, அடுத்த கேள்வி. அரசமைப்பு நிர்ணய சபையில் இடம்பெற்றிருந்த பெண் உறுப்பினர்கள் எத்தனை பேர்? இது ரொம்ப முக்கியமானது. ஸோ அரசமைப்பு சட்டத்தோட இருந்த அந்த 389 பேரில் பெண் உறுப்பினர் மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 20 பேரா, 15 பேரா, 25 பேரா, 10 பேரா? 20 ஆப்ஷன் பி, 15 ஆப்ஷன் சி, 25 ஆப்ஷன் டி, 10. எத்தனை சதவீதம் பெண்கள், சதவீதம் இல்லை, எத்தனை பெண்கள் பெண் உறுப்பினர்கள் இருந்தாங்க அந்த 389? சூப்பர். இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, எவ்வளோ 15 பெண்கள் தான் இருந்தாங்க. ஓகேவா? 15 பெண் உறுப்பினர்கள் மட்டும்தான் இருந்தாங்க 389 பேரில். ஓகேவா? அடுத்த கேள்வி. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுவர் யார்? ஸோ இந்திய அரசமைப்பு சட்டத்தோட தந்தை, இந்திய அரசமைப்பு சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மா, இந்திய அரசமைப்பு சட்டத்தின் சிற்பி, இது மூணுத்துக்குமே இந்த ஒரே ஹீரோ தான். யார் சொல்லு பார்க்கலாம்? இந்த மூணுத்துக்குமே ஒரே ஆள் தான் வருவார், சரிங்களா? முக்கியமான ஆள் சொல்லுங்க பார்க்கலாம். யார் வருவாங்க? பிஆர் அம்பேத்கரா, டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தா, ஜவஹர்லால் நேருவா, சர்தார் வல்லபாய் பட்டேலா? ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, டாக்டர் பிஆர் அம்பேத்கர். இவரை தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை, இந்திய அரசமைப்பு சட்டத்தின் சிற்பி, இந்திய அரசமைப்பு சட்டத்தை இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு மூணு விதமான பட்டப்பே யாருக்கு வரும்? இவருக்கு தான் வரும், சரிங்களா? அதுமாரி சிறந்த அளவில் வடிவமைத்தவரும் இவர் தான், அதுவும் தெரிஞ்சிச்சிங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி. அரசியல் அமைப்பு நிர்ணய சபையில் இடம்பெற்றிருந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இடம்பெற்றிருந்த குழுக்களில் ஒன்றான வரவு குழுவில் இருந்தவர்கள் மொத்தம் எத்தனை பேர் மற்றும் அதன் தலைவர்? ஸோ கேள்விலாம் வந்து கொஞ்சம் புரியாத மாதிரி தான் வச்சுருப்பேன், ஏன்னா இந்தமாரி கேள்வி தான் அப்படி கட் பண்ணி தான் டீம் பீஸில் கேட்குறாங்க. ஸோ கேள்வி நீங்கள் புரிஞ்சிக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும், அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி இடத்துல தான் உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. சரி, காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்குமே அதில் இருக்கக்கூடிய கேள்வி எல்லாமே நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும், இருந்தாலும் டைம் ஆகும். சரி, இதில் நான் கேட்டிருக்கேன், அந்த குழுவில் இருந்த அந்த வரவு குழு இருந்தவங்களோட மொத்த பேர் எத்தனை பேர், அதனுடைய தலைவர் யார், அதான் கேட்டிருக்கேன். 8 பேர் மற்றும் அம்பேத்கர், 7 பேர் மற்றும் அம்பேத்கர், 9 பேர் மற்றும் அம்பேத்கர், 6 பேர் மற்றும் அம்பேத்கர். ஸோ அந்த குழுவில் மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க? ஸோ இப்போ இதில் வந்து ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது நிறைய பேர், ஏன்னா வந்து நல்லா படித்தவங்க கூட இதில் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஓகேவா? ஏன்னா இந்தமாதிரி கன்ஃபியூஸான கொஸ்டின் தான் இது. ஸோ இப்போ இந்த ஆன்சர் பார்த்தா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 8 பேர் மற்றும் அம்பேத்கர். ஸோ இது வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது, சார் அம்பேத்கரோட சேர்த்து 8 பேரா, அம்பேத்கர் இல்லாத 8 பேரா? அப்படின்னா அம்பேத்கரோட சேர்த்து தான் 8 பேர் வருவாங்க, சரிங்களா? அது அம்பேத்கரோட சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா 8 பேர் வருவாங்க, சரிங்களா? ஸோ அப்படின்னும்போது இங்கே 8 பேர் வந்து இருந்த மொத்த உறுப்பினர்கள், அதனோட தலைவர் யார்? அம்பேத்கர். ஓகேவா? அடுத்த கேள்வி. பதிவினா ஆப்ஷன் பியை போட்டதுக்கு போய், சரியா? அடுத்த கேள்வி போட்டிருந்தீங்க, அதுக்கு ரீசனே தான். அடுத்த கேள்வி. அரசமைப்பு சட்டம் இறுதி செய்வதற்கு முன்பு எத்தனை திருத்தங்கள் அது மேற்கொள்ளப்பட்டன? ஸோ அரசமைப்பு சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஃபைனல், ஓகேப்பா நம்ம எல்லாம் பண்ணியாச்சு, சரி ஓகே, இதில் எந்த விதமான திருத்தமும் இல்லை, இதுக்கப்புறம் நம்ம ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லுறதுக்கு முன்னாடி எத்தனை வகையான கரெக்ஷன் வந்து பண்ணான்னு கேட்குறேன். சுமார் 3148 கரெக்ஷனா, சுமார் 1473 திருத்தங்களா, சுமார் 2328 திருத்தங்களா, இல்லை ஆப்ஷன் டி சுமார் 2473 திருத்தங்களா? அதாவது இதில் கேட்குனா உச்சபட்சமான கேள்வி தான், இதுதான் வந்து கொஞ்சம் டஃபஸ்ட்டாக இருக்கும், ஏன்னா வந்து நம்பர்ஸ்னும் போது நமக்கு மனப்பாடம் பண்ணுறது லேட் ஆகும், அதனால் இதை வந்து அதிகமான டஃப்பான ஒரு கொஸ்டின் நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? அதனால் அதையும் நான் வச்சுருக்கேன், இதுக்கு ஆன்சர் நான் சொல்லுங்க பார்க்கலாம். அரசமைப்பு சட்டம் இறுதி செய்வதற்கு முன்பு எத்தனை முறை திருத்திருக்காங்க? சூப்பர். இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, சுமார் 2473 முறை திருத்திருக்காங்க இதை அரசமைப்பு சட்டத்தை. அடுத்த கேள்வி. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உண்மையான பிரதிகள் எந்த இரு மொழிகள் எழுதப்பட்டுள்ளன? ஸோ எல்லாமே அந்த ஒரிஜினல் பிரிண்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நம்ம ஒரிஜினல் காப்பின்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்த ஒரிஜினல் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க, அது என்னென்ன லாங்குவேஜ் சொல்லுங்க பார்க்கலாம். சமஸ்கிருதம் மற்றும் ஆங்கிலம், உருது மற்றும் ஆங்கிலம், ஹிந்தி மற்றும் தெலுங்கு, ஹிந்தி மற்றும் ஆங்கிலம். இதில் எது வந்து பார்த்திங்கன்னா அந்த உண்மையான பிரதிகள், உண்மையான பிரதிகள்னு சொல்லக்கூடிய அந்த உண்மையான பிரிண்ட்,
ஸோ ஒரிஜினல் பிரிண்ட் வந்து எந்தெந்த லாங்குவேஜ் எழுதியிருக்காங்கன்னு கேட்குறான். என்ன இருக்கும் சொல்லுங்க, சமஸ்கிருதமாக இருக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அந்த இதில் சமஸ்கிருதம்ன்றது கொஞ்சம் அதிகமான ஈடுபாடு கொண்டு இருந்துச்சு, ஹிந்தியும் இருந்துச்சு, ஆங்கிலமும் இருந்துச்சு, எதுவாக இருந்திருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இப்போ இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, ஹிந்தி மற்றும் ஆங்கிலம். சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தப்புன்றது வாய்ப்பு இருக்குது. என்ன தப்புனீங்கன்னா ஹிந்தி மற்றும் தெலுங்குன்னு பார்த்து வாய்ப்பு இருக்குது. என்னென்னா கொஞ்சம் யோசிப்பாங்க, என்னென்னா நம்ம அடிக்கும் பார்த்தா ஆங்கிலம் ஏன், அப்போ அவங்க மொழியிலே வந்து நம்ம எதிர்ப்புமா, அவங்க நம்ம எதிர்ப்பு தான் தெரிவிச்சோம்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, நம்ம வந்து ஆங்கிலேயே தான் எதிர்த்துமே தவிர ஆங்கிலத்தை எதிர்க்கல. ஓகேவா, ஸோ அப்படி நம்ம வந்து ஆங்கிலத்தை ஒரு லாங்குவேஜ், அதனால் அதை நம்ம ஆதரித்தோம். அதனால தான் ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் ரெண்டுத்துமே எழுதுறாங்க. கொஞ்சம் நம்ம யோசிச்சா அந்த கொஸ்டினை தப்பிடுவோம். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்தவரைக்கும் யோசிக்காமல் போட்டால் ரைட்டாக போடலாம். ஓகேவா, அப்போ ஆன்சராக வரும் ஹிந்தி மற்றும் ஆங்கிலம். அடுத்த கேள்வி, அரசமைப்பு சட்டத்தை உருவாக்க நமது இந்திய மதிப்பில் மொத்தமாக எவ்வளவு ரூபாய் செலவிடப்பட்டது? ஸோ இந்த அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிறதுக்கு மொத்தமாக பட்ஜெட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. 65 லட்சம் செலவாச்சா, 56 லட்சம் செலவாச்சா, 64 லட்சம் செலவாச்சா, 54 லட்சம் செலவாச்சா? என்ன சார் இவ்வளோ கம்மியாக இருக்குன்னா, அந்த காலத்தில் இந்த அந்த காலத்தில் இது வந்து பெரிய துட்டு தான் இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா 1947 போது 1000 ரூபாய் ரொம்ப 100 ரூபாய்ன்றதே பெரிய விஷயம் போது, அப்போ 100000 ரூபாய்ன்றது பெரிய அளவிலான விஷயம் தான். சரி, இப்போ வந்து நமக்கு சின்ன காசாக தெரியலாம். அப்போ வந்து இப்போ வந்து அது 1000 கோடிக்கு உணர்ந்தால் அப்போ அது நிலைமையாக இருக்கும். இப்போத்தி 1000 கோடி தான், அந்த காலத்து 100 லட்சம் அப்படின்ற கூட இருக்கலாம். ஓகே, இது ஆன்சர் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, 64 லட்சம். சூப்பர். ஓகேவா, ஒரு சில வந்து கரெக்டாக படிச்சிருக்கீங்க பொழுது. ஓகேவா, இது ஆன்சர் நம்பர் ஆன்சர் ஆப்ஷன் சி, 64 லட்சம் செலவாச்சு. ஓகேவா, அதோட பட்ஜெட் எவ்வளோ இந்திய அரசு சட்டம் உருவாக்கத்துக்கு? இதெல்லாம் எழுதி வச்சுங்க, இதெல்லாம் வந்து புக்கில் டெப்த்தாக இருக்கக்கூடிய கேள்விகள், தெரியாதவங்க தயவு செஞ்சு நோட்ஸ் எடுத்து வச்சுங்க. சரிங்களா, அடுத்த கேள்வி, கேபினட் கமிட்டியின் தலைவர் யார்? கேபினட் கமிட்டியின் தலைவர் யார் சொல்லுங்க பார்க்கலாம். கேபினட் கமிட்டி, ஸோ கேபினட் கமிட்டி நம்ம ஆல்ரெடி எங்கே பார்த்துருக்கோம், இந்தியாவிற்கு என்று ஓர் அரசமைப்பு சட்டம் தேவை என பரிந்துரை செய்த கமிட்டி கேபினட் கமிட்டி. சரிங்களா, ஸோ அந்த கேபினட் கமிட்டியோட தலைவர் யாருன்னு கேட்டிருக்கேன். ஸ்ட்ராபோர்ட் கிப்ஸா, ஏவி அலெக்சாண்ட்ரா, பெத்தி கிளாரன்ஸா, மவுண்ட் பேட்டன் பிரபுவா? இது வந்து சரியான ஆன்சர் இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, பெத்தி கிளாரன்ஸ். ஸோ பெத்தி கிளாரன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த கேபினட் குழுக்கோட தலைவராக இருந்தார். இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 3 பேர் கொண்ட குழு தான் இருப்பாங்க. இது கேபினட் குழு மொத்தம் 3 பேர் கொண்ட குழு இருப்பாங்க. யாருன்னா அந்த ஃபஸ்ட்டு இருக்க 3 பேர் தான் இது கொண்டான குழுவோட தலைவர்கள். ஸ்ட்ராபோர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர், பெத்தி கிளாரன்ஸ், இவங்க 3 பேர் தான் இந்த கேபினட் குழுவோட உறுப்பினராக இருந்தாங்க. அடுத்த கேள்வி, டாக்டர் பிஆர் அம்பேத்கர் வரைவு குழுவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு. ஸோ பிஆர் அம்பேத்கர் பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் கமிட்டிக்கு பார்த்தீங்கன்னா தலைவரான ஆண்டு எப்போன்னு கேட்குறாங்க. அவர் எப்போ வந்து அந்த போஸ்டிங்கை கொடுத்தாங்க அவருக்கு? 29 1947, 27 1946, 15 1947, 30 1947. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபான் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக கொடுத்துட்ருக்கேன். ஸோ அது நெக்ஸ்ட் டெஸ்ட்லேருந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி தரேன். ஏன்னா வந்து நீங்கள் படிங்க வசூலுக்கு குவாலிட்டி தெரியலன்னு சொல்கிறீங்க, அது நம்ம நெக்ஸ்ட் டெஸ்ட்லேருந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு டெஸ்ட்டை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் டெஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் ஜூம் பண்ணியே காட்டுற அளவுக்கு கொஞ்சம் சின்னதாக, அதாவது ஃபான் சைஸை வந்து பெருசாக்கிறேன். ஓகேவா, டோன்ட் வரி. ஸோ இப்போ இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 29 1947 தான் இதுக்குண்டான சரியான ஆன்சர். ஸோ அப்போ தான் என்ன பண்ணாங்க, டாக்டர் பி ஆர் அம்பேத்கரை டிராஃப்ட் கமிட்டியோட தலைவராக நியமித்தாங்க. ஓகேவா, அடுத்த கேள்வி, உலகிலேயே மிகப்பெரிய எழுதப்பட்ட அரசமைப்பு சட்டமாக கருதப்படுவது எது சொல்லுங்க பார்க்கலாம். உலகிலேயே மிகப்பெரிய எழுதப்பட்ட அரசமைப்பு சட்டமாக கருதப்படுவது எது? ஆப்ஷன் ஏ அமெரிக்க அரசமைப்பு சட்டமா, ஆப்ஷன் பி இங்கிலாந்து அரசமைப்பு சட்டமா, ஆப்ஷன் சி இந்திய அரசமைப்பு சட்டமா, ஆப்ஷன் டி கனடா அரசமைப்பு சட்டமா? ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா கனடா. ஓகேவா, டி வந்து கனடா. இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சூப்பர். எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான் ஆப்ஷன் சி கனடா, சாரி ஆப்ஷன் சி இந்திய அரசமைப்பு சட்டம். ஸோ நம்மளால் தான் என்ன பண்ணாங்க, வள வளம் எழுதியிருப்பாங்க, சட்டங்கள் அதிகமாக இருக்கும் ஆனால் அங்கே தண்டனைகள் கம்மி. ஓகே, அது நம்மளுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம நாட்டில் எல்லாத்துக்குமே சட்டங்கள் இருக்குது ஆனால் அது இன்னும் சட்டங்களாகவே இருக்குது. ஓகே, அதான் வந்து உண்மையான விஷயம். ஸோ அதை பற்றி நம்ம தீவிரமாக போக தேவை, நமக்கு தேவையில்லை. அதனால் இந்திய அரசமைப்பு சட்டம் இதான் வந்து பார்த்திங்கன்னா அது உலகிலேயே மிகப்பெரிய எழுதப்பட்ட அரசியல் சட்டம். சரிங்களா, முக்கியமான வார்த்தை எழுதப்பட்டன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம், ஏன்னா கையால் எழுதுன்னு தான் இது. ஓகேவா, இன்னும் ஏற்றளவில் தான் இருக்குது. அடுத்த கேள்வி,
இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தவுடன் எந்த வயது பூர்த்தி அடைந்தவர்களுக்கு வாக்களிக்க உரிமை வழங்கப்பட்டது? இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சா போட்டுக்கலாம், ஓகேவா? இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தபோது வயது எத்தனை வயது பூர்த்தி செஞ்சவங்களை வாக்களிக்க உரிமை இருந்தாங்க? ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் சரிங்களா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தபோது அமுல்படுத்தப்பட்ட என்னது, தேர்தல், பாராளுமன்ற முறையான அரசாங்கம், அப்புறம் அது குடியுரிமை. சாப்பிடுங்க, குடியுரிமை கொடுத்தாங்கன்னா ஓட்டு ஐடி கொடுத்துட்டாங்க, வாக்களிக்கும் உரிமை கொடுத்துறாங்க, தேர்தல் வச்சுட்டாங்க. அப்போ எத்தனை வயசு பூர்த்தியானவங்க அதை ஓட்டு போட்டுருப்பாங்க? இது என்னுடைய ஓன் ஐடியா மூலமாக அந்த கேள்வித்தேன், சொல்லுங்கள் பார்க்கலாம். இது ஆன்சர் தான் வரும், சூப்பர். ஆன்சர் பார்த்தோன்னா ஆன்சர் 21, அதுவே 18 போட்டிருக்கீங்க. ஸோ அந்த 18 இப்போ தான் மாற்றினாங்க சரிங்களா. இந்திரா காந்தி காலத்து பீரியடில் தான் என்ன பண்ணோன்னா வயது வந்த ஒரு வாக்குரிமைன்ற அந்த வீதத்தை வந்து பார்த்தோன்னா 21 என்ன பண்ணுவாங்க, 18 குறைப்பாங்க, ஓகே. இது வந்து முக்கியமான விஷயம். ஆனால் அப்போ வந்து அது 21 தான் இருந்திருக்கும் சரிங்களா. இதுதான் வந்து நம்ம கொஞ்சம் யோசிச்சு போடணும். ஏன்னா சொல்லியிருக்கேன், அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்ததுன்னு சொல்லியிருக்கேன். அப்போனா 1950 நான் கேட்குறேன், நான் வந்து இப்போத்தையும் கேட்கல, இப்போத்தி தான் 18. அப்போ 21 முடிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஓட்டு அளிக்க முடியும். இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கேள்வி, நல்லா புரிஞ்சு வச்சிங்க. புரிஞ்சா ஈஸி தான் சரிங்களா. ஏன்னா நம்மளால் வந்து இந்தமாதிரி கேள்வி வந்து ஈஸியாக தப்பண்ணிடும் சரிங்களா. 18 தான்டா யாருக்கிட்ட தெரியாது அப்படின்ற மாதிரி போட்டுரும். ஆனால் என்ன பீரியடில் நான் கேட்டுக்கேன், ஓகே. அடுத்த கேள்வி, அரசியலமைப்பு நிர்ணய சபையில் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க எடுத்துக்கொண்ட காலங்கள் எவ்வளவு? ஸோ அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிறதுக்கு அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து எவ்வளோ வருஷம் எடுத்துக்கிச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாமே கரெக்டாக. என்ன ஆன்சர் வரும், ஆன்சர் பார்த்தோன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஆன்சர் பார்த்தோன்னா 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 17 நாட்கள். ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன சொன்னால் 18 கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஒரு சில ஆப்ஷன்லையும் கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்லேயும் வந்து 18 வச்சும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, இது வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய கேள்விகள் தான். இருந்தாலும் 2 ஆண்டுகள் சரி, 11 மாதங்கள் சரி, ஆனால் ஆப்ஷன் கொடுக்கும்போது 17 கொடுத்தா அதை போடுங்க, அப்படி இல்லைன்னா 18. இது ரெண்டுத்தில் எதனா வந்தால் கொடுப்பாங்க, தயவு செஞ்சு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ரெண்டுமே சேர்த்து கொடுக்க மாட்டாங்க. எதனா ஒன்று தான், ஒன்று 17, அப்படி இல்லைனா 18. ஸோ ஈஸியாக நம்ம கன்வே பண்ணி போட்டுக்கலாம், ஓகேவா. இதுக்கு நீங்கள் பதட்டப்பட தேவையில்லை. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இடம்பெற்றிருந்த சுதேச சமஸ்தான நியமன உறுப்பினர்கள் எத்தனை பேர்? ஸோ சுதேச சமஸ்தானம் ஒன்று இருந்துச்சு, அதேமாதிரி பிரிட்டிஷ் அரசாங்கம்னு ஒன்று இருந்துச்சு சரிங்களா. அப்புறம் பலூசிஸ்தான்லேருந்து ஒருத்தர் வருவார். ஸோ அப்படின்னும்போது அந்த 389 பேரை 3 பிரிவாக பிரித்தாங்க, ஓகேவா. ஸோ அப்படின்னும்போது அப்போ சுதேச சமஸ்தானங்கள்லேருந்து மொத்தம் எத்தனை பேர் வந்தாங்க? 389 பேரை 3 பிரிக்கணும் சரிங்களா. பிரிட்டிஷ் அரசாங்கத்துலேருந்து ஒரு சில பேர் வருவாங்க, அப்புறம் பலூசிஸ்தான் சொல்லிட்டு அந்த அமைப்புலேருந்து ஒருத்தர் வருவாங்க. அதேமாதிரி பார்த்தோன்னா இந்த சுதேச சமஸ்தானம் அந்த ராஜாக்கள் சுதேச அந்நேத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் இருப்பாங்களே, அந்த பிரதிநிதிகள் எத்தனை பேர் வந்தாங்க கேட்குறாங்க. சொல்லுங்க பார்க்கலாம் ஆன்சர் என்ன வரும். சூப்பர். இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, மொத்தம் எவ்வளோ, 93 பேர் என்ன பண்ணாங்கன்னா சுதேச சமஸ்தானம். அப்போ வந்து அப்போ 93 சுதேச சமஸ்தானங்கள் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி மீனிங். ஸோ ஒவ்வொரு சமஸ்தானத்துலேருந்தும் ஒரு ஆளை பிரதிநிதியாக அமைச்சிருக்காங்க, ஓகேவா. ஏன்னா அவங்கள வந்து இந்திய நாட்டோட எல்லையை பகிர்ந்துருக்கும்போது அவங்களையும் சேர்த்து கூப்பிட்டது தான் நல்லது அப்படின்ற முறையில் தான் இவங்கள சேர்த்து கூப்பிட்டாங்க. ஸோ ஆன்சர் அது ஆன்சர் ஆப்ஷன் சி, 93 நபர்கள் அவங்க தான் வந்து சுதேச சமஸ்தானங்கள்லேருந்து இடம்பெற்ற உறுப்பினர்கள், ஓகேவா. அடுத்து கடைசி கேள்வி, கடைசி கேள்வி இந்தமாதிரி ஆகிப்போச்சா, ஓகே சாரி. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை எத்தனை அமர்வுகளை கூடி எத்தனை நாட்களில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குவதை பற்றி விவாதித்தனர்? ஸோ ஒன்றும் இல்லை, இந்திய அரசியலமைப்பு சட்டம் எத்தனை கூட்டங்கள் கூட்டினாங்க, அதே மாதிரி எத்தனை நாட்கள் கூட்டினாங்க, எத்தனை கூட்டம் எத்தனை நாட்கள், கூட்டம் மற்றும் நாட்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். 11 மற்றும் 161 11 மற்றும் 167 11 மற்றும் 177 11 மற்றும் 188. அப்போது கூட்டம்ன்றது 11 நல்ல நான் வச்சுங்க. அப்போ எத்தனை கூட்டங்கள் மொத்தம் 11 கூட்டங்கள். அப்போ எத்தனை நாட்களில் தான் நமக்கு முக்கியமான விஷயம். அப்போ எத்தனை நாட்கள் வரும், 166, 167, 177, 178. சூப்பர். இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 11 166. ஸோ 11 கூட்டங்களில் 166 தான் என்ன பண்ணாங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை
உருவாக்கத்துக்கு எடுத்துக்கினாங்க சரிங்களா. ஸோ நம்ம இன்னோட பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட்டை வந்து முடிக்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 30 கேள்வி கேட்டிருந்தோம், மொத்தமாக 2 டாபிக் தான். இன்று அதாவது இந்திய அரசமைப்போட ஒரு அறிமுகம் ப்ளஸ் முகவரை, இது ரெண்டுத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 கேள்வி கொடுத்தோம். ஸோ இது ரெண்டுத்துலேருந்து இதுக்கப்புறமா கேள்வி கேட்கறது வாய்ப்புகள் கிடையாது. இதில் இந்த கேள்விகள் மட்டும் நம்ம தரவாக படித்தாலே போதும். ஒரு வாட்டி இந்த அந்த பாயிண்ட்டை வந்து ஒரு வாட்டி எடிட் பண்ணிட்டாலே கண்டிப்பாக வந்து இதில் இருந்தால் கேள்விகள் கேட்பாங்க. இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா புக் பேக் ப்ளஸ் ப்ரீவியஸ் குவஸ்டின் பேப்பர் ப்ளஸ் ஒரு சில டிஃபிகல்ட்டான கேள்விகள், அதேமாதிரி புது புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்களை நான் வந்து நிறைய எடுத்து கொடுத்துருக்கேன் சரிங்களா. இது எல்லாமே கம்பைன் பண்ணி தான் இந்த 30 கேள்விகள். ஸோ டிஎன்பிஎஸ்சில் கேள்வி கேட்கனா இந்த 30 கேள்வி தான் அதிகமாக கேட்கறது வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஸோ அதனால் இதை மட்டும் நீங்கள் தரவாக படித்தாலே போதும், அதிகமான கேள்விகள் போடலாம் சரிங்களா. அதனால் இதை வந்து நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சில கேள்விகள் தவறாக போட்டிருந்தால் என்ன பண்ணினா அதை வந்து திருத்திக்கங்க, அதேமாதிரி எழுதி வச்சுக்கங்க ஓகேவா. ஸோ அதேமாதிரி நாளைக்கு என்ன டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நாளைக்கு என்ன டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்டவணைகள் சரிங்களா. ஸோ அட்டவணைகள் நாளைக்கு டெஸ்ட்டு, அதை அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடியுரிமை சரிங்களா, குடியுரிமை. அடுத்து பார்த்தீங்கன்னா அதான் பகுதி 1-2 சரிங்களா, அதில் வந்து குடியுரிமை கவர் ஆகிடும். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன விஷயம், பகுதி 1-2 இது முடிஞ்சிச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அட்டவணைகள் சொல்லிட்டேன். இன்னும் மூணாவது பார்த்தீங்கன்னா இந்திய அரசமைப்பின் மூலங்கள். ஸோ அந்த மூலங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன வருன்னா எந்தெந்த நாட்டில் தான் எடுத்தாங்க. ஸோ நம்ம இந்திய அரசமைப்பு சட்டத்தை வந்து கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 60 நாடுகள் எடுத்துன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாடு வந்து நம்ம சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 10 நாடு நல்லா படிச்சிங்க, அது வந்து என்னென்ன மூலங்கள்லாம் வந்து எந்தெந்த நாட்டிலேருந்து எடுத்தாங்க அதை வந்து தெரிஞ்சிச்சிங்க சரிங்களா. இந்த 3 டாப்பிக்லேருந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஒரு 30 கேள்விகள் இடம்பெறும். ஸோ நல்லா தரப்படுத்திங்க, அட்டவணைகள் ஃபஸ்ட்டு, அப்புறம் குடியுரிமை அதாவது பகுதி 1 மற்றும் 2, அட்டவணைகள், அப்புறம் இந்திய அரசமைப்பின் மூலங்கள். ஸோ இந்திய அரசமைப்பு சட்டம் எங்கேருந்துலாம் எடுத்திருக்காங்க, இது 3 தான் நாளைக்கு டெஸ்ட்டு. நாளைக்கு 8:30 இதான் டெஸ்ட்டு. நான் கமெண்ட் செக்ஷனில் இதை பற்றி சொல்கிறேன். அதேமாதிரி என்ன பண்ணுன்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் 2 விஷயம் ஓகேவா. என்ன விஷயம்னா தெரியாத கேள்வியும் மனப்பாடம் பண்ணிங்க சரிங்களா. தெரியாத இதில் என்னென்ன கேள்வியோ உங்களுக்கு தெரியலையோ அதை என்ன பண்ணுறீங்க, ஒரு வாட்டி படித்து அதை தெரிஞ்சு இப்போ தெரியப்படுத்திங்க. ரெண்டாவது விஷயம்னா கமெண்ட்டில் வந்து உங்களுடைய மார்க்கு போடுங்க. ஜென்ரல் கமெண்ட்டில் நீங்கள் எந்தளவுக்கு மார்க் எடுத்துறீங்களோ அந்த மார்க்கு போடுங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. இந்த 2 விஷயத்தை நீங்கள் ரெகுலராக பண்ணினா போதும், நான் ரெகுலராக டெஸ்ட் உங்களுக்கு வைக்கிறேன் சரிங்களா. ஸோ நாளைக்கு என்ன டெஸ்ட்டு, அட்டவணைகள், குடியுரிமை பகுதி 1-2, அட்டவணைகள், இந்திய அரசமைப்பின் மூலங்கள், இது 3 தான் நாளைக்கு டெஸ்ட் ஓகேவா. சரி ஓகே, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.